ரொம்ப நாளாக ஒரு பில்ட்இன் ஹாப் நம்ம கிச்சனுக்காக வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நீங்கள் இருப்பீங்க. அந்த ஐடியா வந்த மொதல் நிமிஷம் இந்தியன் குக்கிங் கவுண்டர் டாப்லயே ஒரு வாட்டர் போட்டுருவாங்க. இப்படிதான் இருக்கும், நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும், அந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான ஐடியாவையும் வந்து அழிச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எதையுமே நீங்கள் கேட்காம இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பில்ட்இன் ஹாப்னா என்ன, அது என்னென்ன மாதிரியான யூஸ் இருக்குது, அதில் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையா இல்லை அது உங்களுக்கு செட் ஆகாதா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப சூப்பராக மாடர்னான ஒரு கிச்சன் கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான கிச்சன் எல்லாருக்குமே அமையறதில்லை. பட் இருக்கிற ஒரு சின்ன கிச்சன் ஆகட்டும், மீடியம் சைஸ் கிச்சன் ஆகட்டும், எந்த மாதிரியான சைஸில் ஒரு கிச்சன் இருந்தாலுமே அந்த கிச்சனில் ஒரு நீட்டான லுக் கிடைக்கணும் அப்படின்னா அதில் இருக்க அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லீக்காக ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அது ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். ஸோ அப்படி ஒரு லுக் கொண்டு வர்றது தான் இந்த பில்ட்இன் ஹாப். ஸோ இந்த பில்ட்இன் ஹாப் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கவுண்டர் டாப்பே வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும், அதாவது ஏத்த இறக்கமாக இருக்காது. ட்ரெடிஷ்னலான குக் டாப் வந்து நம்ம கவுண்டர் டாப்லேருந்து ஒரு ஹைட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரொட்ரூட் ஆகி இருக்கும். பட் இந்த பில்ட்இன் ஹாப் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இதோட லுக்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த பில்ட்இன் ஹாப் வந்து எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு சின்ன ப்ரீஃபிங் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்கிறேன், அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு குக் டாப் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஃப்ரீ ஸ்டாண்டிங் குக் டாப், அது வந்து செம போர்ட்டபுளாக இருக்கும், எங்கே வேணால் நம்ம தூக்கி வச்சுக்கலாம். ஒரு கவுண்டர் டாப்பில் எந்த இடத்துல நமக்கு வந்து தேவை அப்படின்றத நம்ம ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. பட் ஒரு பில்ட்இன் ஹாப் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் கிச்சன் பிளான் பண்ணும்போதோ இல்லை ஒரு ஆல்ரெடி இருக்கிற கிச்சனை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறீங்க, அதாவது மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஹாப் வரணும் அப்படின்றத ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கட் அவுட் மாதிரி, அதாவது அந்த கவுண்டர் டாப்பில் ஒரு கட் மாதிரி பண்ணி அந்த கட் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஹாப் நீங்கள் இந்த ஹாப் தான் வாங்க போகிறீங்கன்றத டிசைட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹாப்போட மெஷர்மெண்ட் எடுத்து அழகாக அவங்க கவுண்டர் டாப்பை கட் பண்ணி உள்ளே இறக்கிடுவாங்க. ஸோ தட் மேலே வந்து எதுவுமே ப்ரொட்ரூட் ஆகி இருக்காது, ஸோ சீம்லெஸ்ஸான ஒரு லுக் இருக்கும். ஸோ அதுதான் இந்த பில்ட்இன் ஹாப்போட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பில்ட்இன் ஹாப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணதுமே அதுக்கு மேலே வந்து ஒரு சிம்னியும் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ எந்த இடத்துல நீங்கள் வந்து ஹாப் வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல தான் வந்து சிம்னியும் வர மாதிரி வந்து எல்லாமே வந்து ஃபைனல் அவுட்புட்டாக வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட சிம்னியும் செட் பண்ணுவாங்க. இது வந்து இன்ஸ்டலேஷன், நான் சொல்கிறத வச்சே புரிஞ்சிருக்கும் இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் கிடையாது. ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட நீங்கள் போயிட்டு அவங்களோட ஹெல்ப் நீங்கள் சீக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங் குக் டாப் வாங்குறீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஒயர் கேஸ் பைப் எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்களே வீட்லேயே செட் பண்ணிக்கலாம். பட் பில்ட்இன் ஹாப்ல அப்படி கிடையாது, ஒரு ப்ரொஃபஷனலோட ஹெல்ப் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இப்போ பில்ட்இன் ஹாப்போட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம இந்தியாவில் எதுக்கு பில்ட்இன் ஹாப் வாங்குறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறதுனாலும் அட்வான்டேஜஸ் வந்து அதிகமாக இருந்து டிஸ்அட்வான்டேஜஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தைரியமாக வாங்குவோம். பட் இந்த பில்ட்இன் ஹாப் பொறுத்த வரைக்கும் வந்து அட்வான்டேஜஸ் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன் ப்ளஸ் நிறையா பேரோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேட்கறதுனால மட்டும்தான் நமக்கு வந்து அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஸோ இந்த மெயினான கீ ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது, அட்வான்டேஜஸ் ஆகட்டும் டிஸ்அட்வான்டேஜ் ஆகட்டும் அப்படின்றது இப்போ பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பில்ட்இன் ஹாப்னாவே வந்து ஒரு சீம்லெஸ் லுக் இருக்கும். அந்த லுக் வந்து நீங்கள் வேறு எந்த ஒரு அப்ளையன்ஸ் வச்சாலுமே அந்த லுக் நீங்கள் அட்டைன் பண்ணவே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதில் வர கேஸ் பைப்ஸ் எல்லாமே கன்சீல் ஆகிருக்கும். ஸோ உள்ளே கன்சீல் ஆகிறதுனால வெளியில் எந்த ஒரு பைப்பும் தெரியாது. ஸோ நீங்கள் கேபினெட்ஸ்க்கு உள்ளே வந்து எல்லாமே முடிஞ்சிடும். வெளியில் அவுட் சைடு அப்பியரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும், சீம்லெஸ்ஸாக இருக்கும். சீம்லெஸ்ஸான லுக்கு ஸ்லீக்கான லுக் அப்படி இப்படின்னு திருப்பி திருப்பி நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதில் இருக்க அந்த பல்கி போர்ஷன் வந்து கவுண்டர் டாப் கட் பண்ணி உள்ளே இறக்கிறதுனால மேலே வந்து அந்த கிளாஸ் டாப்போ இல்லை செராமிக் பில்லோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பில்லோ அந்த ஒரு பில்லோட லேயர் மட்டும்தான் மேலே இருக்கும். ப்ளஸ் பர்னர்ஸ் எத்தனை பர்னர்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிருக்கீங்களோ அது மட்டும்தான் வெளியில் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கும், ஆல்மோஸ்ட் கவுண்டர் டாப்போட ஹைட்டுக்கு தான் அதுவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ஸ்லீக்கான ஒரு லுக் கொடுக்கும். அப்புறம் இதில் முக்கியமான ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பல்ஸ் இக்னிஷன் ஃபீச்சர்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாப வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி திருப்பினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இக்னைட் ஆகி உங்களுக்கு வந்து பர்னர் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து உங்களுக்கு லைட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு மேட்ச்ஸ்டிக் யூஸ் பண்ணுற அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இது வந்து இப்போ ஃப்ரீ ஸ்டாண்டிங் குக் டாப்லேயும் கொண்டு வந்துட்டாங்க. பட் கொண்டு வந்ததுனால வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய டிஃப்ரென்சியேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்காது. பட் நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு ஃபீச்சர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மேட்ரு, எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாகிடுச்சு. இல்லைன்னா நீங்கள் லைட்டர் எடுத்து ஒவ்வொரு தடவை லைட் பண்ணோம் அந்த ட்ரிக் வந்து ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. ஸோ அப்படியே நீங்கள் அவசர அவசரமாக சமைக்க
போற நேரத்துல இந்த ஒரு கஷ்டமான வேலையை நீங்க பண்ணி டென்ஷன்ல ஐயோன்னு சுத்தாம நீங்க இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்கிறதுனால வந்து ரொம்ப ஈஸியான வேலையா உங்க வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல டிஃப்ரெண்ட் சைசஸ்ல கிடைக்குது, ரெண்டு பர்னர்ல இருந்து ஃபைவ் பர்னர்ஸ் செட் வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான ரிக்குயர்மெண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட ஃபினிஷன் பாத்தீங்கன்னா கிளாஸ்ல இருக்கு, செராமிக்ல இருக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளோ, உங்களோட கிச்சனுக்கு வந்து எந்த ஒரு மேக் நல்லா இருக்கும் அழகா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட் இந்த பில்ட்இன் ஹாப்ல. என்னடா கிளாஸ் செராமிக்லாம் சொல்றானே ஈஸியா உடஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் உடையாது. டஃப் அண்ட் கிளாஸ் தான் கொடுத்துருப்பாங்க, செராமிக்கும் அதே மாதிரி தான். பிளஸ் அது வந்து ஸ்டெயின்ஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணும், பிளஸ் ஸ்கிராச் வந்து ரெசிஸ்ட் பண்ணும், அப்புறம் ஹை டெம்பரேச்சருக்கு வந்து பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே மேக் நல்லதா இருக்கும். இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஸ்டாண்டிங் குக் டாப்லையும் கொண்டு வந்துட்டாங்க, அதுலயும் இருக்கு, பட் இதுலயும் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அதெல்லாம் நான் சொல்றேன். அப்புறம் இதுல ரெண்டு வேரியன்ட் இருக்கு, கேஸ் இருக்கு, எலக்ட்ரிக் இருக்கு. உங்களுக்கு வந்து கேஸ் வேரியன்ட் வேணும் அப்படின்னா அதை நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம், இல்ல எலக்ட்ரிக் வேரியன்ட் எனக்கு போதும் அப்படின்னா அதை நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். பட் எலக்ட்ரிக் வேரியன்ட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா அவங்களால யூஸ் பண்ண முடியாது. கேஸ் வேரியன்ட் அதனால எப்போனாலும் யூஸ் பண்ணவங்க கேட்டால் அது கேஸ் தீர்ந்துச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரெண்டுத்துலையுமே ரெண்டு விஷயம் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு எலக்ட்ரிக் வேரியன்ட் வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லை கேஸ் வேரியன்ட்டே யூஸ் பண்ணுவோம் அதுவே எனக்கு போதும், ட்ரெடிஷ்னலான கேஸ் வேரியன்ட்டே எனக்கு போதும் அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து என்னோட ஒய்ஃப் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணி கேட்குற, அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு க்வெஷ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்ட்இன் ஹாப்ல நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுமா, அதாவது அந்த ஹாப் வந்து ரொம்ப டைம் எடுத்து தான் குக் பண்ணுமா, ஸ்லோவாக குக் பண்ணுமா அப்படின்லாம் கேட்டாங்க. அதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, லோ ஃப்ளேம் இருக்குது, மல்டி ஃப்ளேம் இருக்குது. லோ ஃப்ளேமில் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். மல்டி ஃப்ளேம் கண்ட்ரோலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரிங், ட்ரிபிள் ரிங் பர்னர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃப்ளேமோட அவுட்புட் வந்து நிறையா இருக்கிறதுனால வந்து இந்தியன் ஸ்டைல் குக்கிங்க்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் குக் ஆகும் அப்படின்ற ஒரு பயம்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்குது, உங்களுக்கு எது தேவையோ அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பட்ஜெட் கன்ஸ்டன்ட்டே இல்லை, எனக்கு எவ்வளோ நாளும் பரவாயில்ல நான் கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அலாம்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது நிறையா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியான பில்ட்இன் ஹாப்ஸ் நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டு. அலாம்ஸ் இருக்கும், டைமர்ஸ் இருக்கும், ஆட்டோமேட்டிக் பவர் கட் ஆஃப் அப்படின்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு பில்ட்இன் ஹாப் வாங்கினீங்க அப்படின்னா எப்போ ஃபுட் வந்து குக் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக பவர் ஷட் டவுன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கேஸ் வராதனால எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும், நீங்கள் பக்கத்துலேயே நின்று ஆஃப் பண்ணுன்ற அவசியம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு பில்ட்இன் ஹாப் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோர்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக படிங்க. உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரிக்வயர் ஆகுது, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு பில்ட்இன் ஹாப் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. FFD, Flame Failure Device. இந்த ஃபீச்சர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பால் காய்ச்சும் போது திடீர்னு பால் பொங்கி அந்த பர்னர்ஸ்லாம் விழுந்துருச்சு, அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளேம் வராமல் கேஸ் மட்டும் வெளில ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் நார்மலான ஃப்ரீ ஸ்டாண்டிங் குக் டாப்பில். பட் இந்த பில்ட்இன் ஹாப்ல இந்த ஃபீச்சர் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து உங்களோட ஃப்ளேம் வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா கேஸோட சப்ளை வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். ஸோ இது வந்து ஃப்ளேம் ஃபெயிலியர் டிவைஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கிறதுனால. ஸோ பில்ட்இன் ஹாப் ரொம்ப சேஃபான ஒரு டிவைஸ் தான். ஓகே, இப்போ இவ்வளோ விஷயங்கள் அட்வான்டேஜஸ் இருக்குது, பட் டிஸ்அட்வான்டேஜஸ் எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ நான் லிஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். இதை பார்த்து நீங்கள் வந்து நிறையா விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகும், நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்றது டிசைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது போர்ட்டபிள் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட கவுண்டர் டாப்பை கட் பண்ணி உள்ளே இறக்கிட்டீங்க அப்படின்னா அதை எடுத்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ண முடியாது. ஏன்னா ஓப்பன் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னாவே உள்ளே ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க ஆப்வியஸாக, பட் இன்கேஸ் நீங்கள் ஸ்க்ரூலாம் கழட்டுறீங்க அப்படின்னா அந்த கவுண்டர் டாப்பில் ஒரு பெரிய ஓட்டை இருக்கும், டுங்னு இருக்கும். ஸோ அந்த ஓட்டை இருக்கிறதுனால உங்களால் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த ஒரு பெரிய ட்ராபேக் இந்த பில்ட்இன் ஹாப்ல இருக்கு. இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயமும் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்ட்இன் ஹாப்ஸ் எல்லாமே ஒரு பேசிக் வேரியன்ட் நீங்கள் வாங்கினா கூட ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங் குக் டாப்போட இது வந்து அதிகமாக தான் இருக்கும் பேசிக் வேரியண்ட்டு. ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பேசிக் வேரியன்ட் நான் சொல்கிறது வந்து இந்த அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் நான் சொன்னல அது எல்லாமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு பணம் போடணும் நிறையா, அப்போ தான் உங்களால் வாங்க முடியும். ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். ஏன்னா இவ்வளோ தூரம் டெவலப் ஆகி போயாச்சு, ஆனாலும் இந்த பில்ட்இன் ஹாப்ஸ்க்கு மட்டும் ஏன் இன்னும் ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து வேறு லெவலில் வச்சுருக்காங்கன்றது எனக்கு புரியல. பில்ட்இன் ஹாப் மேக்கர்ஸ்
யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ பெரிய பிராண்ட்ஸ் எல்லாருமே தயவு செய்து வந்து லோவர் பட்ஜெட் செக்மெண்ட்டையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. வெறும் ப்ரீமியம் செக்மெண்ட் மட்டும் கொண்டு போகாதீங்க. ப்ரைஸஸ் எல்லாத்தையும் வந்து ட்ராப் பண்ணுங்க. அதில் கண்டிப்பாக நிறையா டெக்னாலஜி இருக்கும். அந்த டெக்னாலஜி எல்லாமே வந்து எல்லாருக்குமே போய் சேரணும். ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவ் இந்த பில்டின் ஹாப் பொறுத்த வரைக்கும். அப்புறம் இந்த பில்டின் ஹாப் பற்றி நான் ரிசர்ச் பண்ணதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் வந்து அடிக்கடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. பட் நாங்கள் இந்த வீட்டில் வந்து பில்டின் ஹாப் செட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. இது வரைக்கும் நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணதே இல்லை. பட் எந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பால் காய்ச்சும் போது வந்து பால்லாம் வந்து அந்த பர்னர்ஸில் உள்ளே போய் அடைச்சிச்சு அப்படின்னா அதை வந்து நீங்களாக க்ளீன் பண்ண முடியாது. உள்ளே இருக்கிற அந்த இக்னிஷன் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, அதோட சப்ளை ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரொஃபஷனல் தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நம்மளால் அதை வந்து க்ளீன் பண்ண முடியாது. கொஞ்சமாக டெய்லியும் கொட்டுற மாதிரி கொட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாகவே கொட்டி அது ஃபுல்லாக அப்படியே ரொம்ப நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இஷ்யூ ஆகும். ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இந்த நெகட்டிவ் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்களும் ஃபீல் பண்ணோம். ஏன்னா இதோட ஹைட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்போட ஹைட்டுக்கே தான் வரும். ஒரு 33 இன்ச்சஸ் அல்லது ஒரு 35-40 இன்ச்சஸ் வரைக்கும் தான் கவுண்டர் டாப் ஹைட் இருக்கும். நமக்கு வந்து அது ரொம்ப ஹைட் கம்மி, குழந்தைங்களுக்கும் வந்து ஈஸியாக ரீச் பண்ணுற ஹைட்டு. ஸோ அந்த கவுண்டர் டாப்பில் அவங்க ஈஸியாக கையை எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங் குக் டாப்பில் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த கவுண்டர் டாப்லேருந்து இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா ஹைட்டில் பர்னர்ஸ் இருக்கும். ஸோ அவங்களால ரீச் பண்ண முடியாது குழந்தைங்களால. இதில் வந்து ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படின்றதுனால குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன வயசுலேருந்து நாங்கள் டின்டுக்கு அதை சொல்லி சொல்லி அவள் வந்து பழகிட்டா கிட்டே போக மாட்டா. பட் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ஏன்னா குழந்தைங்களை நம்ம வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். இது ஒரு பெரிய ட்ராபேக். இதை வந்து நீங்கள் அக்ரி பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். நானும் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் இன்னொரு பெரிய நெகட்டிவ், இதை பற்றி நான் எந்த ஒரு சைட்லையுமே பார்க்கவே இல்லை, பட் எனக்கு மைண்டில் அது தோணிகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கிச்சன் செட் பண்ணுறீங்க, செட் பண்ணதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஒரு ஹாப் வாங்குறீங்க, உங்களோட ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்குறீங்க. வாங்கிட்டதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி உள்ளே இறக்கி செட் பண்ணிடுறீங்க. 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆகுது, அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபால்ட் வந்து இதுக்கப்புறம் அதை யூஸே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துடுது. அப்போ நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வேறு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குவீங்க, பில்டின் ஹாப். அப்போ அந்த இடத்துல கட் பண்ணி இருக்கிற அந்த ஒரு வாட்டையை வந்து அதே சைஸ்க்கு தான் நீங்கள் வந்து திருப்பி வாங்கணும், அல்லது அதோட பெரிய சைஸ்க்கு வாங்கி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதை பற்றி நான் எந்த ஒரு சைட்லையுமே பார்க்கல, பட் இது ஒரு நெகட்டிவ்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் அது தோணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அந்த ப்ராடக்ட் இதுக்கப்புறம் நம்மளால் யூஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபால்ட் வந்துடுது அப்படின்னா திருப்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அதோட அதிகமான அமௌண்ட்டில் அதோட பெரிய சைஸில் வாங்கணும், இல்லைனா எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கிற இன்னொரு ப்ராடக்ட் வாங்கணும். ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவாக எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போது இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததில், இவ்வளோ பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணதில், உங்களுக்கு வந்து பில்டின் ஹாப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும், உங்கள் கிச்சனில் வந்து அது ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு இந்த ஒரு ரீசன்னால இந்த பில்டின் ஹாப்பே எனக்கு பிடிக்கல, நான் வந்து ட்ரெடிஷ்னல் குக்டாப் ஃப்ரீ ஸ்டாண்டிங் குக்டாப்பே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான தாட் உங்களுக்கு இருக்குன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் எந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரீ ஸ்டாண்டிங் குக்டாப்பா இல்லை பில்டின் ஹாப்பா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி நான் பேசுகிறேன், அல்லது ஒரு ப்ராடக்ட் பற்றியான ரிவ்யூ, அல்லது ஒரு பிளேஸ் பற்றியான ரிவ்யூவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் பிளாக் பாக்ஸ் ராம்.